ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்திருக்கிறது. இதனிடையே ஒகேனக்கலில் 2வது நாளாக குடியிருப்புகள் தங்கும் விடுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன், அவரோடு பேசலாம். விவேகானந்தன், காவிரியில் தற்பொழுது நீர்வரத்து சரிந்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்களா? விவரம் என்ன? கார்த்திகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து நேற்று முன்தினம் வினாடிக்கு 2,50,000 கனடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டது. கடந்த 2019ற்கு பிறகு காவிரியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நேற்று காலை வினாடிக்கு 1,70,000 கனடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இரவு 2,20,000 கனடி வரை நமக்கு தண்ணீர் வந்திருந்தது. தற்பொழுது இதனால் காவிரியில் கரைகள், அதாவது ஆற்றில் சுமார் 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்று சமதள பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் பரவியது. இந்த நிலையில் காவிரி கரையோரம் உள்ள, அதாவது ஒகேனக்கல், ஊட்டமலை, ஆலம்பாடி, நாடார்கொட்டை போன்ற பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளையும் தங்கும் விடுதிகளையும் தண்ணீர் சூழ்ந்தது. அதே போல் ஒகேனக்கல் ஓசூர் செல்கின்ற அந்த பிரதான சாலையில் நாடார்கொட்டை அருகே சுமார் 50 அடி தூரத்திற்கு தண்ணீர் சாலையிலே தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. மேலும் 15 நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் அதிகரிக்க எந்த நேரத்தில் அதிகரிக்கும் என கருதி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்ததனால் குடியிருப்பு பகுதியில் இருந்த மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே போல் தண்ணீர் அதிகரித்த உடனேயே ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் இந்த தங்கும் விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லை. அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. தற்பொழுது கர்நாடகா மாநிலத்தில், அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சற்று மழை அளவு குறைந்திருக்கிறதால் அணைகளில் இருந்து திறக்கின்ற நீரின் அளவு 2,50,000 கனடியிலிருந்து 1,50,000 கனடியாக குறைக்கப்பட்டு இருக்கிறது. நீர்வரத்து ஆனால் அணைகளுக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் எந்த நேரத்திலும் மீண்டும் நீர் திறப்பு என்பது அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆலம்பாடி ஆற்றங்கரையோரமாக இருக்கிறோம். இந்த பகுதியில் இன்று 2வது நாளாக நீர்வரத்து குறைந்தாலும் 2வது நாளாக குடியிருப்பு பகுதிகள் தங்கும் விடுதிகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதேபோல் ஒகேனக்கல் ஓசூர் சாலையில் தண்ணீர் குறைந்திருந்தாலும் ஆனால் போக்குவரத்து இன்னும் சீர் செய்யப்படவில்லை. பேருந்துகள் மட்டுமே செல்கிறது, சிறிய ரக வாகனங்கள் அதில் செல்ல முடியவில்லை. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வெள்ளப்பெருக்கு கடந்த 10 நாட்களாக நீடித்து வருவதால் காவேரி கரையோர பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தி கண்காணித்து வருகிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கமைக்க நன்றி. விவேகானந்தன். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.